ஒரு வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் அப்படி நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறையா கேப்ஸ் வரும் இந்த கேப்ஸை நம்ம வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் நமக்கு வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து டைம் லைனில் பாருங்கள் நமக்கு வந்து நிறையா கேப்ஸ் இருக்குது இந்த கேப்ஸை நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் சீக்வன்ஸ் இந்த மெனுவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கேப்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும் நமக்கு வந்து எல்லா வீடியோவும் நமக்கு வந்து ஜாயின் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் நீங்கள் எந்த பார்ட்டை ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பார்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் சீக்வன்ஸ் இந்த மெனுவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் க்ளோஸ் கேப்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நைஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட டைம்லைன் வந்து லாக் ஆகிருக்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு கேப்பையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க வீடியோ கேப்ஸை க்ளோஸ் பண்ணுற இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ